ஹலோ கைஸ், வெல்கம் டு மார்வலஸ் மிஸ்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபன்னியாக டெத்தான ஒரு எட்டு பேர்த்த பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒருத்தவங்களோட டெத் வந்து உனக்கு காமெடியாக தெரியுதான்னு கேட்டால், அதுதான் இல்லை. இவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகள்னால இவங்க உயிரியே விட்டுருக்காங்க. ஸோ இந்த தவறை இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் முடி, நெகம், தாடி இந்த மாதிரி வளர்க்குறதெல்லாம் ஒரு பேஷனாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஹான்ஸ் நில்சன் அப்படிங்கிறவரும் தாடி வளர்க்குறத ஒரு பேஷனாக வச்சுருந்தாரு. அவரோட தாடி மட்டும் 4.2 feet இருந்ததாக சொல்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்களாம் எதுக்கு இப்படி வளர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் ஊருக்குள்ளே தீ பிடிச்சிருது. அந்த தீயில் இவரும் மாட்டிக்கிறாரு. உடனே ஒரு ஸ்டெப்ஸில் ஏறி ஓடுறாரு. ஓடும்போது இவரோட தாடி தடுக்கி கீழே விழுந்து இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, டேவிட் கார்மன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். இவர் வந்து இவர் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காக்டஸ் ட்ரீஸை வந்து சுடுறத ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. அப்படி சுடும்போது ஒரு பிரான்ச் வந்து இவரோட தலை மேலேயே விழுந்துருது. அதனால் இவர் வந்து 1985 இறந்துடுறாரு. கிளமண்ட் வலதிகம், இவர் வந்து ஒரு லாயர். இவர் வந்து கோர்ட்டில் இவரோட கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்காக கொலை எப்படி நடந்ததோ அதே மாதிரி பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு கன்னை வீட்டிலேருந்து புல்லட் இல்லாமல் எடுத்துகிட்டு வராரு. இவருடைய கிளைண்ட் ஏற்கனவே வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு தான் வந்து கோர்ட்டில் நிற்பார். அதுவும் எப்படின்னா, கனில் தான் கொலை பண்ணியிருப்பார். அதுவும் தெரியாமல் தான் நடந்திருக்கும். கிளமண்ட்டும் கிளைண்ட்டும் வந்து நடிக்கிறாங்க. அப்போ கிளைண்ட்டுக்கிட்ட வந்து கிளமண்ட் வந்து கன்னை கொடுக்குறாரு. கொடுத்து கிளைண்ட்டை வந்து ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண சொல்கிறாரு. கிளைண்ட்டும் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு புல்லட் வந்து கிளமண்ட்டோட வயிற்றில் பாயுது. அதுக்கப்புறம் தான் கிளமண்ட்டுக்கு தெரிய வருது, நம்ம எல்லா புல்லட்டையும் எடுக்கல அப்படின்னு. ஸோ அந்த இடத்துலையே அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. ஃப்ரான்ஸ் ரெட்ஷெல்ட், இவர் வந்து ஒரு ஆஸ்திரியன் டெய்லர். இவர் 1910 ஒரு பேரஷூட் ட்ரெஸ்ஸை தைக்கிறாரு. அதான் 1912 தான் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. இந்த ட்ரெஸ்ஸோட வெயிட்டு 25 kg இருந்தது. ஏன்னா பேரஷூட்டுங்கிறதுனால நிறைய கிளாத்தை வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. 1912 187 feet உயரம் கொண்ட ஈஃபில் டவர் மேலே ஏறி குதிக்கிறாரு. குதிச்சப்போ இவரோட ட்ரெஸ்ஸு வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஃபெயிலியர் ஆனதுனால பேரஷூட் ஓப்பன் ஆகலை. அதனால் இவர் வந்து 187 feet உயரத்துலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. ஊ யான்கிங், இவருக்கு வந்து சாகசம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஸ்கை ஸ்கேப்பர்ஸில் பண்ணுறது இன்னும் இஷ்டம். 2017 சென்ட்ரல் சைனாவில் உள்ள 450 feet உயரம் கொண்ட ஸ்கை ஸ்கேப்பர்ஸில் ஏறி தொங்கிக்கிட்டே தண்டால் எடுக்கிறேன்னு சாகசம் பண்ணார். அப்படி பண்ணுறப்ப அவரோட கை ஸ்லிப் ஆகி அவர் அங்கேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. மிஸ்டர் லீ, இவர் வந்து ஒரு சவுத் கொரியன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஹேண்டிகேப். 2014 ஸ்டார்ஃபீல்ட் ஷாப்பிங் மாலுக்கு இவர் போயிருக்காரு. அப்போ 8வது மாடியிலேருந்து லிஃப்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் ஆகாதனால இவர் டென்ஷன் ஆகுறாரு. ஆனவர் என்ன பண்ணார்னா, இவருடைய வீல் சேரால் லிஃப்டை முட்டுறாரு. அப்படி முட்டின உடனே என்ன ஆகுதுன்னா, லிஃப்ட் டோர் உடஞ்சி உள்ளே விழுந்துடுறாரு. 19 feet உயரத்துலேருந்து கீழே விழுந்து இவர் இறந்துடுறாரு. 2013 பிரேசிலை சேர்ந்த ஜோ மரியா அப்படிங்கிற ஃபார்மர் வந்து அவரோட வீட்டு ரூஃபை ஒட்டி ஒரு பலகை மாதிரியான ஒன்றை வைக்கிறாரு. இவர் நைட்டு தூங்கும்போது பக்கத்து நிலத்தில் இருந்த மாடு வந்து இவர் வச்ச அந்த கட்டை வழியாக ரூஃப் மேலே ஏறி நிற்கிது. அப்படி நிற்கிறப்ப ரூஃப் வெயிட்டு தாங்காமல் உடஞ்சி அந்த மாடும் வந்து உள்ளே விழுகுது. உள்ளே வந்து ஜோ மரியா தூங்கிட்டுருக்காரு. 8 feet அந்த மாடு விழுந்ததுனால அவர் வந்து இறந்தும் போகிறாரு. அந்த மாட்டோட வெயிட்டு மட்டுமே 104 kg சொல்கிறாங்க. கேரி ஹாய், இவர் வந்து ஒரு இன்ஜினியர் அண்ட் லாயர். ஸோ இதனால் இவர் வேலை பார்க்குற கம்பெனியில் இவர் தான் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காரு. ஸோ யார் வேலைக்கு சேர்ந்தாலும் இவரை தான் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுவாங்க. கேரி ஹாய் எப்பயுமே எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் எடுப்பார், இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுன்னு. அதுவும் எங்கேருந்து எடுப்பார்னா, அவர் கம்பெனியில் உள்ள 24வது மாடியிலிருந்து தான் எடுப்பார். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த கம்பெனியோட வால்லாம் வந்து சிமெண்டால் செஞ்சுருக்க மாட்டாங்க, கிளாஸால் தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. கிளாஸை இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் மேலே போய் குதிப்பார். பார்க்குறவங்களுக்கு செம அமேசிங்காக இருக்கும். ஏன்னா 24வது மாடி இல்லையா, அப்படி தான் இருக்கும். கேரிக்கு மட்டும்தான் தெரியும் அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ், என்ன பண்ணாலும் உடையாதுன்னு. இப்படி கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் கண்டினியூஸாக குதிச்சு குதிச்சு அந்த கிளாஸ் ஃப்ரேம் வந்து லூஸ் ஆயிடுச்சு. இதை தெரியாத கேரி இவர் எடுத்த கடைசி கிளாஸ் அப்போ லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு. அப்போ அந்த ஃப்ரேம் கலண்டு கண்ணாடியோட 24வது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்தும் போகிறாரு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மார்வலஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.